ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அமேசிங் ஹோம். இன்னைக்கு அமேசிங் ஹோம்ல நம்ம பார்க்க போறது ஒரு குருமா தான். நம்ம சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு கொண்டக்கட்டின குருமா எப்படி பண்றதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்துட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் கருப்பு கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே வந்துட்டு 2 பொட்டேட்டோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ குக்கர்ல நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 3 இல்லை 4 விசில் வர வரையும் நம்ம வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் பாதியாக வெட்டி அப்புறம் 2 உருளைக்கிழங்கையும் வெட்டிட்டேன். அப்புறம் வந்துட்டு கொண்டக்கடலை போட்டுட்டேன். ஸோ தண்ணி வந்துட்டு கொஞ்சம் முழுகிற மாதிரி வந்துட்டு, இது ரெண்டு இதுமே முழுகிற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம விசில் வைக்க போகிறோம். ஸோ விசில் விசிலுக்கு நம்ம இப்போ வச்சாச்சு. விசில் வர மீன் ஒயில வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு குருமா செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சிட்டேன். இப்போ கடாய் சூடானது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 இல்லை 4 டேபிள்ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க. சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வருது. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன், வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம். வதங்க விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 1.5 தேங்காய் வந்துட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட வந்துட்டு சோம்பும் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நான் என்ன பண்ண போறேன்னா, இதில் வந்துட்டு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நான் கரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ இது கூட வந்துட்டு உருளைக்கிழங்க உரிச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அரைச்ச தேங்காயில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இதில் 1/2 ஸ்பூன் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பிகாஸ் அந்த உருளைக்கிழங்கு அப்புறம் அந்த கடலையில் வந்துட்டு கொஞ்சம் காரம் ஏறுறதுக்காக இப்போ இதை நம்ம மூடி போட்டு நம்ம கொதிக்க விடலாம். இப்போ வந்துட்டு இதில் தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு 1-2 கொதி தான் கொதிக்கணும். ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணிட்டு நம்ம அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். இட்லியாக இருக்கட்டும் இல்லை தோசையாக இருக்கட்டும் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி ஆக்சுவலி எங்கள் மாமியாரோட ரெசிபி. அவங்க சூப்பராக செய்வாங்க. அவங்க பண்ணுற டிஷ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த குருமா. ஸோ அவங்க பச்சைப்பட்டாணி போட்டு இன்னொரு குருமா கூட செய்வாங்க. நான் இன்னொரு நாள் அந்த ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் இந்து. பாய்.